வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் போன வீடியோவில் வந்து நம்ம சார்ஜிங் செக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 19 வோல்ட் ஷார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டில் வந்து டிஃபால்ட்டாக 19.5 வோல்ட்டு, இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் 18 வோல்ட் வரும், இன்புட் வந்து 18 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த லேப்டாப் போர்டில் வந்து ஷார்ட் இருந்ததுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏன்னா இப்போ நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அடாப்டர் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் இருந்ததுன்னா ரிவர்ஸ் கரண்ட் இருக்கும், அதனால் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நம்ம எங்கெங்கே பார்க்கணும் ஷார்ட்டாக இருந்தால். ஸோ இந்த மாஸ்பெட் 1, மாஸ்பெட் 2 எல்லாம் செக் பண்ணணும், மாஸ்பெட் 2, மாஸ்பெட் 3 எல்லாம் செக் பண்ணணும். யூஸ்வலாக ஏன் மாஸ்பெட்டை செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நார்மலாக வந்து இந்த மாஸ்பெட் ட்ரெயின் டு சோர்ஸில் வந்து ஒரு 400 ஓம்ஸ் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆவரேஜாக வந்து 400 ஓம்ஸ் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஓம்ஸாக ஆயிருந்ததுன்னா இந்த மாஸ்பெட் 1 ஃபெயிலியராக இருக்கும். பொதுவாக ஒரு டிப்ஸ் போல், இது மாஸ்பெட் 1 ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா, மாஸ்பெட் 1 ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ரிலேட்டட் மேஜர் சர்க்கியூட், அதாவது சிபியு பக்கத்தில் உள்ள கெப்பாசிட்டர் இல்லை மாஸ்பெட் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்பெட் 1 வந்து ஒரு ஃபீஸ் கேரியர் போல், எண்டில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, சப்ளை வந்து 18 வோல்ட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு சர்க்கிளில் போகும், ஏதாவது ஃபெயிலியர் மேஜர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரிவர்ஸ் சப்ளை வந்து நம்ம ரிட்டர்ன் கரண்ட்டில் இந்த மாஸ்பெட் 1 ஃபெயிலியராக இருக்கும். அதனால் உடனே வந்து மாஸ்பெட் 1 மாற்றுறதுக்கு பதிலாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற காம்பனன்ஸ்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும், சிபியு பக்கத்தில் உள்ள கெப்பாசிட்டர்ஸு அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த 1, 2, 3 இந்த 3 மாஸ்பெட்டையும் ஜென்ரலாக செக் பண்ணிடணும், அது ரிலேட்டட் கெப்பாசிட்டர்ஸையும் பார்க்கணும், சரிங்களா? இதுதான் ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான இது. இதை தவிர்த்து இந்த வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய இந்த 18 வோல்ட் வந்து வெளியில் போகும், எங்கெங்கெல்லாம் போகும் அவுட்புட்டாக, ஏன்னா இது வந்து லோட் ரெசிஸ்டர், இதுதான் லோட் கொடுக்குது. இந்த லோடில் இருந்து தான் மற்ற செக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாஸ்பெட்டுக்கும் 19.5 வோல்ட் வரும், பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, ப்ராசஸர் சப்போர்ட்டிங் ஐசி அண்ட் எல்இடி கனெக்டர். இந்த 4த்துக்கும் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை 19.5 வோல்ட் வந்து நம்ம ப்ராசஸர் போகும். இதை வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்டால், நம்ம ஸ்கீமேட்டிக் வழியாக ஸ்கீமேட்டிக்கில் வந்து நம்ம பார்த்தோம். அதை எப்படி நம்ம ஸ்கீமேட்டிக்கில் பார்க்கலான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஸ்கீமேட்டிக்கு, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். அதில் நம்ம இப்போ 19 வோல்ட் பார்க்குறோம். இப்போ இந்த 19 வோல்ட் வந்து நார்மலாக என்ன, சார்ஜிங் செக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். சார்ஜிங் செக்ஷன் வந்து இதில் எத்தனாவது பேஜு, 34வது பேஜு. இதில் போயிட்டு என்டர் கொடுத்தா நம்ம பார்ப்போம், இதுதான். ஸோ இதில் வந்து சார்ஜிங் செக்ஷன் இது தான், இங்கே தான் லோடு, இங்கே தான் வந்து இந்த என்ன இருக்குது பாருங்கள், ஏடி டு சிஸ் அடாப்டர் டு சிஸ்டம் அண்டு டிசி பேட்டரி அவுட்டுன்றது நம்ம வந்து இங்கே வர்றது. டிசி பேட்டரி அவுட்டுன்றது அப்ராக்சிமேட்டாக 12 வோல்ட்டு, ஏடி டு சிஸ்ன்றது இங்கே வந்து 18 வோல்ட்டு. ஸோ இது ரெண்டுமே ஒன்று ஏடி டு சிஸ் வரும், அப்படி இல்லைனா டிசி பேட் அவுட் வரும். நம்ம வந்து டிசி பேட் அவுட்டையே சிக்னலாக எடுத்துப்போம், அதை வந்து அதை வச்சே நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலில் போயிட்டு நம்ம டிசி பேட் அவுட்னு டைப் பண்ணுவோம். டிசி பேட் அவுட், நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்க்கணும். இது வந்து இந்த அடாப்டர் பக்கத்தில் இல்லைனா பேட்டரி பக்கத்தில் உள்ள கெப்பாசிட்டிலாம் பார்க்கணும். பொதுவாக வந்து நீங்கள் எல்லா பகுதியும் ஷார்ட்டுன்னும் பொழுது எப்படி இருக்கும்னா, போர்டு இங்கே எல்லா இடத்துலையுமே பீப் அடிக்கும். அதனால் முதல் இந்த மாஸ்பெட் 1, மாஸ்பெட் 2, மாஸ்பெட் 3 பார்த்துருந்தோம். அங்கே எங்கேயாவது ஷார்ட் இருந்ததுன்னா ஹோல் போர்டு ஷார்ட் தெரியும். அங்கே ஷார்ட் இல்லைன்னா அந்த லோட் ரெஸ்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம ஹார்ட் செக் மூலிமா தான் பண்ணணும். ஹார்ட் செக்னால் அந்த லோட் ரெஸ்டரில் லோட் ரெஸ்டரில் வந்து நம்ம இந்த லோட் ரெஸ்டரில் வந்து நம்ம ஒரு 19 வோல்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். 19 வோல்ட் வந்து நம்ம நிமிஷம், 35 பேஜ் 34 அடாப்டர் சர்க்கியூட்டு, ஆ ரைட், இதுதான் டிசி. இந்த இடத்துல வந்து நம்ம
ஒரு டிசி சோர்ஸ் உடைய ஒரு பாயிண்ட் கிரவுண்டை வந்து போர்டில் இருக்க போர்டுடைய கிரவுண்டில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த அடை ரெசிஸ்டரில் வச்சு லைட்டாக கொஞ்சம் மைல்டாக கூட நம்ம வச்சு பண்ணலாம். எப்படின்னா ஒரு ப்ரோபு மல்டிமீட்டரோட ப்ரோபை வச்சு அது மேலே லேசாக அப்படி வச்சுட்டு நம்ம சொன்ன இந்த ஏரியாலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு வாட்டியும் ட்ரிகர் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா எந்த இடத்துல அதிகபட்ச ஹீட் ஆகுதோ அந்த இடத்துல உள்ள காம்பனன்ஸை ரிமூவ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த டிசி பேட் அவுட்டை எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள். டிசி பேட் அவுட் இருக்குது, இந்த டிசி பேட் அவுட்டை பாருங்கள். இந்த வந்து இந்த அடாப்டர் டு சிசாண்ட உள்ள இது வந்து கேப் க்ளோஸ்ன்னு போட்டிருக்காங்க, இது கிடையாது. இதுதான் EC22லேருந்து இத்தனை மாஸ்பெட் இருக்குது, அப் டு கெப்பாசிட்டி இருக்குது EC32 வரையில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்ஜெக்ட் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி சும்மா ஹேண்ட்ஸ் வச்சாலோ இல்லை தெர்மலில் எது வச்சிங்கனாலும் அந்த ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியும். இல்லை ஃபிசிக்கல் விசிபிலிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த போர்டுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இது வந்து எங்கெங்கே போகுதுன்னு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வருதுன்னு சொல்லிட்டேன் உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக. பாருங்கள் எல்லா மாஸ்பெட்டுக்கும் இது வந்து இது வந்து சிபியோட கோரு. இந்த மாஸ்பெட்டோடைய எங்கே வருது, பாசிட்டிவ் லைனில் வருது. இது வந்து பாசிட்டிவ் லைனில் வருது மாஸ்பெட்டு. இன்னொரு லைன் வந்து கிரவுண்ட் லைன் இருக்கும், இது வந்து கிரவுண்ட் லைனு அண்ட் வந்து பாசிட்டிவ் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா மாஸ்பெட்டுக்கும் பாசிட்டிவ். ஏன்னா இது வந்து சுவிச்சிங் சப்ளை, அதுக்காக மாஸ்பெட்டுக்கு மாஸ்பெட்டுடைய சைடில் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த மாஸ்பெட்டு, ஸோ ஏதோ மாஸ்பெட்டுக்கு வருது. அடுத்தது இது வந்து நம்ம என்ஐசி பவர் ஐசி, பவர் ஐசிக்கு வரும்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள் 5 வோல்ட் பவர்னு இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வருது இதோடைய மாஸ்பெட்டுக்கு, அதே போல் அந்த சைடில் உள்ள மாஸ்பெட்டுக்கும் வரும். ஸோ இந்த சைடில் உள்ள மாஸ்பெட்டு இது வந்து 3 வோல்ட் மாஸ்பெட்டு. ஸோ 3 வோல்ட் அவுட்புட் வர்றதுக்கான அந்த லைன் வருது. அதுக்கப்புறம் பவர் ஐசிக்கே இன்புட் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணால் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணணும், வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா மாஸ்பெட்டோடைய இன்புட்டாக வரும் இது. ஸோ இதுதான் ஸோ எல்லா மாஸ்பெட்டு. அதை தவிர்த்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதில் வந்து நமக்கு இன்புட்டு 5 வோல்ட்டு 3 வோல்ட்டு பவர் ஐசியோட இது டிசி பேட் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து ரேமோடைய மாஸ்பெட்டுக்கு, ரேமோடைய ஐசிக்கு கிடையாது, ரேமோடைய மாஸ்பெட்டு சார்ஜிங் ஐசியோடைய இது சார்ஜிங் பண்ணுறதுக்கான மாஸ்பெட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிபியோட இது. ஸோ இது போல் எல்லா இடத்துக்கும் வருது. அதை தவிர்த்து LVDS கனெக்ஷன் சொல்லியிருக்கோம், லோ வோல்டேஜ் டிஃபரென்ஷியல் சிக்னல். எங்கே வருதுன்னா இந்த கனெக்டருக்கு, அதாவது இந்த இது இந்த ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணுவோம்ல அதுக்கு இன்புட் வோல்டேஜ் மேஜர் வோல்டேஜ் வந்து டிசி பேட் அவுட்டு. இது வரல அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயே பிக்சர் வரும், டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் வராது. ஸோ அதுக்கப்புறம் கன்வர்ஷன் வோல்டேஜ், ஸோ கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து ஃபர்தர் இதில் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இது வந்து 5 வோல்ட் வந்து 3 வோல்ட்டாக மாறாது, 5 வோல்ட் வந்து ஆல்வேஸ் 5 வோல்ட் வந்து நமக்கு 5 வோல்ட்டாக மாறுறதுக்கு ஒரு ரெஸ்டர் மூலயமா கேட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது அவ்வளோ பெரிய லோடு கிடையாது, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க 18 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இதெல்லாம் வந்து ரன் பவர், அதாவது சிக்னல் இது எங்கே லோடு இருக்கோ அந்த இடத்துல தான் வரும். இதுதான் டிசி பேட் அவுட்டு. டிசி பேட் அவுட்னா 18 வோல்ட்டு ஷார்ட் இருந்ததுன்னா நம்ம இது போல் ஐடென்டிஃபை பண்ணலாம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம இந்த பேஜ் வந்து 34 நம்ம பார்க்க வேண்டியது லாஸ்ட்டாக ஃபைனல் டிப்ஸ். இது வந்து என்னென்னா இது வந்து அடாப்டரு U1 மாஸ்பெட்டு. நம்ம வந்து இங்கே போகிறோம், இதுதான் சார்ஜிங் ஏசி இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பார்த்துக்கணும் மாஸ்பெட் 1 மாஸ்பெட் 2 அண்ட் மாஸ்பெட் 3 அதை செக் பண்ணிடணும். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெட் கலர் ப்ரோப்ல 18 வோல்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்பெட்லாம் ஹீட் ஆகுதான்னு டச் பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துல ஹீட் ஆகுதோ அந்த இடத்துல காம்போனன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். ரிமூவ் பண்ண பிறகு அந்த 18 வோல்ட்டை கொடுக்கணும். கொடுக்கும்பொழுது நீ டிசியில் ஆம்பியர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகாது, ஆம்பியர்னா கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகக்கூடாது, பவர் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ரைஸ் ஆகணும். இதுதான் விஇன் ஷார்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது. இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து விஇன் ஷார்ட்டு. விஇன்னா வோல்டேஜ் இன்புட்டு, எவ்வளோன்னா நீங்கள் அடாப்டர்லேருந்து எவ்வளோ வோல்ட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் விஇன் ஷார்ட்டு. ஸோ இதன்படி தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சரிங்களா. தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.